கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, ஷீரடியில் இயங்கு வரும் சாய் மகிமா அண்ணா சேவா ஒரு அற்புதமான விஷயத்தை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அந்த அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மகாலய பக்ஷம். இந்த மகாலய பக்ஷம் திருநாளில், அது ஏன் திருநாள்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தெய்வங்களுக்கெல்லாம் திருநாள் நமக்கு தெரியும். ஆடி கிருத்திகை இருக்குது, அப்புறமா நிறைய பண்டிகைகள் தெய்வங்களுக்கு இருக்குது. நம் முன்னோர்களுக்காக இருக்கின்ற திருநாள் இதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 15 நாட்கள் தான் மகாலய பக்ஷம். அதாவது புரட்டாசி மாதம் வருகின்ற 15 நாட்கள். இந்த 15 நாட்களும் முன்னோர்களை கொண்டாட வேண்டிய அருமையான நாட்கள். அந்த நாட்களில் அவர்களை கொண்டாடி அவர்களுக்கு தர்ப்பணம் செய்து ஆத்மசாந்தி பூஜை செய்யும்போது அவர்கள் மனமகிழ்வு அடைகிறார்கள் என்பது ஐதீகம். சரி, இந்த நிகழ்வு எங்கெல்லாம் நடைபெறுகின்றது, எங்கெல்லாம் நடைபெற்றால் சிறப்பு அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்குவோம். நதிக்கரைகளில் நடைபெற்றால் சிறப்பு. அந்த வகையில் சாய் மகிமா 2 நதிக்கரைகளை நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, காசியில் உள்ள கங்கை நதிக்கரையில் பிரமாதமாக இந்த ஆத்மசாந்தி பூஜையை செய்கிறாங்க. அடுத்து அவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அற்புதமான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நாசிக்கில் அமைந்துள்ள கோதாவரி நதிக்கரை. அந்த கோதாவரி நதிக்கரைக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். காசியில் கங்கை நதிக்கரையிலும் நாசிக்கில் கோதாவரி நதிக்கரையிலும் இந்த ஆத்மசாந்தி பூஜையை செய்கிறாங்க. எண்ணிலேருந்து ஆரம்பித்து எண்ணி வரைக்கும் செய்கிறாங்க. 30/9/2023 முதல் 13/10/2023 வரை ஆத்மசாந்தி பூஜை நடைபெறுகிறது, 14 நாட்கள். அடுத்து 15 நாள் அமாவாசை, 14/10/2023 அன்று அமாவாசை. அன்று அற்புதமான ஒரு திலோகமும், சிவபெருமானுக்கு ஒரு அற்புதமான அபிஷேகமும், மகாமிருத்தஞ்சய ஹோமமும் அன்னதானமும் செய்ய இருக்கிறார்கள். அந்த ஆலயம் சிறப்பு வாய்ந்த ஆலயம். ஸ்ரீராமர் வந்து வழிபட்ட ஒரு அற்புதமான தலம். ராகவன் வழிபட்டதுனால அந்த ஆலயத்தின் சிவனுக்கு பேர் ராகவேஸ்வரர். பிரமாதமான ஆலயம். அந்த ஆலயத்தில்தான் திலகோமம் நடைபெற இருக்கின்றது, சிவனுக்கு ஒரு மகா அபிஷேகம் நடைபெற இருக்கின்றது, மகாமிருத்தஞ்சய ஹோமம் இருக்குது, அன்னதானம் எல்லாமே அந்த ஆலயத்தில் வச்சு பண்ண போகிறாங்க. இந்த மாலயபக்ஷம் முழுவதும் நம் முன்னோர்களை கொண்டாடுகின்ற போது நமக்கு ஏற்படும் தொடர் துன்பங்கள், தொடர் தோல்விகள், தொடர் துயரங்கள், இது எதுவுமே நம்மை தொடராது. இது ஐதீகம். அது முன்னோர்கள் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க. இறைவன் நமக்காக வகுத்து கொடுத்த ஒரு அற்புதமான 15 நாட்கள். நம் முன்னோர்களை கொண்டாடுவதற்காகவே இறைவன் வகுத்து கொடுத்த 15 நாட்கள். எதற்காக அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த 15 நாட்களும் நம் முன்னோர்கள் நம் வீட்டில்தான் வசிப்பார்கள். அவங்க எல்லாம் க்ரௌடாக வந்துடுவாங்க. அதற்கு தான் மகாலயம், மகாலய பக்ஷம். பக்ஷம்னா 15 நாட்கள். அந்த 15 நாட்களும் நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவர்களை நினைவு கூறும்போது நமக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா முன்னோர்களின் ஆசீர்வாதம் வந்து ரொம்ப முக்கியம். சரி, இந்த நிகழ்வு இல்லாமல் எப்படி பங்கேற்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் இருக்குது பாருங்கள், சாய் மகிமா நம்பர். அவங்க ஒரு டைம் சொல்லியிருக்காங்க, 3 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும். இந்த நேரத்தில் அவர்களை தொடர்பு கொண்டு அவங்க சொல்கிற ஃபார்மாலிட்டிஸ் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, அழகாக இந்த நிகழ்வில் எல்லாம் நீங்கள் பங்கேற்கலாம். 30/9/2023 முதல் 13/10/2023 வரை ஆத்மசாந்தி பூஜை, 14/10/2023 அமாவாசை அன்று பிரமாதமாக சிவனுக்கு அபிஷேகம், திலகோமம், மகாமிருத்யஞ்சய ஹோமம், அன்னதானம், இது அத்தனையும் நடைபெறப்போகின்றது. ஸோ இந்த அருமையான முன்னோர்களின் திருநாளில், முன்னோர்களின் திருவிழாவில் தேவைப்படும் அத்துணை அன்பர்களும் பங்கேற்று நம் முன்னோர்களின் ஆசிகளை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது, அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள்.
கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.